Biryani on the Wood presents Biryani Fest in Chennai on August 15th at Mantra Halls, Nandanam. We in H. Naiduva, the family store, now open at Adyar. First உள்ள வந்தது ரூபஸ்ரீ. அது ஆக்சுவலி அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்க இந்த கேரக்டர் ரூபஸ்ரீ தான் அப்படின்னு டைரக்டர் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. பிரவீன் ஃபிக்ஸ் ஆகிட்டு இவங்க தான் பண்ணணும்னு இவங்களுக்காக தான் சுற்றுனாங்க. என்கிட்ட பேசினாங்க, நான் அப்போது ஐ வாஸ் பிஸி வித் 3 ப்ராஜெக்ட்ஸ். அப்போது பேசினாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு விட்டாச்சு. திருப்பியும் சொன்னாங்க, இந்த பண்ண ரூபஸ்ரீ மேடம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, சரி ஓகே பண்ணலாம் அப்புறம் ஓகே சரியாச்சு. ஸோ அதுதான் மெயின் காரணம் உள்ள வந்ததுக்கு. அது ஒரு மெயின் விஷயம். நீங்கள் சொல்லுங்கள் சார் தான் பண்ண போகிறார் அப்படின்னதும் எனக்கு ஒரு பெரிய ஷாக்லாம் ஒன்றும் இல்லை. ரிஷியோடையா? ஏன்னா ரிஷிக்கு ரிஷியோட கதையெல்லாம் சொன்னால் ஒரு விஷயம். ஒரு பீரியல கங்காயம் வந்து ரிஷிக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் வந்து வெளியில மட்டும் கிடையாது, ஆர்டிஸ்டோட இதுலயுமே நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. நீ ஸ்மார்ட்டாக இருக்கையா, சூப்பராக இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பொண்ணுங்க ஆர்டிஸ்ட்லாம் பின்னாடி வந்து தெரிஞ்ச காலம்லாம் உண்டு ரிஷி பின்னாடி. அதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆடியன்ஸா பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன், நான் ரசிச்சிருக்கேன், நிறைய கதை சொல்லியிருக்காங்க தெரியும். நான் கூட ஒரு ஃப்ரெண்டா நான் டிராவல் பண்ணியிருக்கேன். நான் சொல்ல விட்டுறலாம் கிடையாது, நல்ல வெரி குட் ஃப்ரெண்ட். அதனால ரிஷியம் ஓகே ஓகே அப்படிலாம் கலாட்டம் பண்ணியிருக்கேன் நான். அதனால அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. கமிங் பேக் டு பாரதி கண்ணம்மா, இப்போ இதுல வந்து நிறைய எல்லா பீக்ஸ்மே இந்த சீரியல் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். இனிஷியலி ஒரு பீக் கிடைச்சது, அதுக்கப்புறம் நிறைய ட்ரோல் பண்ற மாதிரியான விஷயம் நம்ம பேசப்பட்டோம். ட்ரோல் இருந்தது, ஆனா அது எல்லாத்தையுமே ஃபார்ச்சுனேட்லி டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப அதை கரெக்டான விதத்தில் ஹேண்டில் பண்ணி ஃபன்னா நீங்களும் ஹேண்டில் பண்றது இல்லை, அதே ஒரு நல்ல விஷயம் தான். ட்ரோல் பண்றதே ஒரு பப்ளிசிட்டி தான். ஃபர்ஸ்ட் அவன் பார்த்துட்டே இருக்கான் அர்த்தம் இல்லை. ட்ரோல் பண்றாங்க, இப்படி இருக்கும் போதுமா ட்ரோல் பண்ணுவாங்க. இதுக்கு போது யாருமே வாட்ச் பண்ண மாட்டாங்களா? அது நல்லது இருக்கும் வாட்ச் பண்ண மாட்டாங்க, கெட்டது இருக்கும் வாட்ச் பண்ண மாட்டாங்க. என்ன ட்ரால் போட்டாலும் அத்தனை பேர் பாக்குறதுனால தான் நடக்கும். சௌந்தர்யா இருக்கு, இதாக ஒன்று இதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது. அதாவது அந்த அவங்களுக்கு என்ன வேலை இல்லை, இதாக ஒன்று அசிங்கமாக பேசுகிறது, ஃபவுல் லாங்குவேஜ் கமெண்ட் பண்ணுறது, இது இது ஹர்ட்டிங்காக இருக்கும். பிகினிங்கில் இருந்தது ஒரு காலத்தில், இப்போல்லாம் அது இல்லை, இது பழகிடுச்சு. இப்போவாவது யூ ஹேவ் மீடியா, ஐ மீன் யூ ஹேவ் சம் இந்த சோஷியல் நெட்ஒர்க், அதில் ட்ரால் பண்ணுறாங்க. முந்தையெல்லாம் ரொம்ப கேவலமாகலாம் நேராக வந்து பின்னாடி இருந்து கத்துறவங்களாம் இருக்கான், லொக்கேஷன்லேயே அசிங்கப்பட்டெல்லாம் இருந்திருக்கோம் அந்த பீரியடில். இதாக ஒன்று பண்ணுவாங்க, நைட் ஷூட் போயிட்டுருப்போம். இப்போ தான் நம்ம ஃபுல்லாக உள்ளே எடுக்கிறோம். முந்தையெல்லாம் நாங்கள் திடீர்னு ரோட்டில், இப்போ இட் இஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க சிட்டிக்குள்ளே. முந்தையெல்லாம் நாங்கள் ரோட்ஸில் கூட எடுப்போம். அப்போல்லாம் அந்த கும்பல்லேருந்து ரொம்ப தப்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இப்போ பழகிடுச்சு. இல்லை இப்போ எல்லா ஆடியன்ஸும் ஓப்பன் ஆகிட்டாங்க, ஈஸியாக ஆகிடுச்சு. இப்போ அவங்களும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, பப்ளிக் எல்லாருமே வந்ததுனால. உண்மையாக சொல்லணும்னா எங்களை விட அவங்க இன்னும் நல்லா நடிக்கிறாங்க நிஜமாக. இன்னைக்கு இந்த டிக்டாக்காக இருக்கட்டும், லைக் வாட் எவர், அழகாக டான்ஸ் ஆடுவாங்க. அதை நான் இன்னும் பார்க்கல, இப்படி சொல்லி தான் பார்க்கணும். அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க. தேங்க்யூமா வந்து. நான் கண்டிப்பாக இதை பார்க்கணும், நீ எனக்கு போன காட்டு. நிச்சயமா பார்க்கல, நான் பார்க்க மாட்டேன். லைக் நான் தாராவை பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் சீன் ஹர் இன்டர்வியூஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஜோவியலாக இருக்கும். ஐ மீன் வாடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க தாரா அவங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாமே. கேள்விக்கு சொன்னோம் பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு கேஷுவலாக ஒரு சின்ன ஒரு அதுக்குள்ளே மாட்டி விடுறதும் கொஞ்சம் நிறைய இருக்கும். அப்படி
அதனால்தான் பாசிட்டிவா பேசுறதுனால ஹாட்ரிக் எல்லாம் அடிக்கூடாது, உண்மையை பேசுறதுனால ஹாட்ரிக் அடிக்கணும். அதுதான் உண்மை. அதாவது சீரியல்ல வந்து பயங்கரமா வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒரு எல்லாருமே லைட்டா அந்த மாதிரி ஒரு மாமியார் லைட், ஆமா அப்படி டக்குன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு மாமியார் எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நிறைய பேருப்பா, நிறைய பொண்ணுங்க கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணிடலாம், நிறைய பேர் மெசேஜ்லாம், எவ்வளோ பேர் வேண்டியிருக்காங்க தெரியுமா, எனக்கு உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கணும், என்னெல்லாம் அழகா காட்டுறாங்கன்னு பாத்துக்கோங்க, நம்மள கூட இப்படி அழகா ஃப்ரேம் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேம் என்ன சொன்னாங்கன்றத நான் இன்னும் மறக்கல, மக்களும் மறக்கல, அதான் நிறைய ஆர்டிஸ்ட் இன்னும் மறக்கல. இது வேற ஷோ மாதிரி ஆயிட்டு இருக்கு நினைக்கிறேன். சாரி ஆர்டிஸ்ட், உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது, நாங்க பொறுப்பதுக்கு. அதெல்லாம் அப்போ ஒரு கப்புள் கோல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இப்படி வயசானதுக்கு அப்புறமும் வந்து இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான ஒரு ஒரு டிஸ்கஷன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் உங்க ரெண்டு பேரையும் ஒரு ஐடியல் கப்பலா பாக்குறாங்க. என்ன மாதிரியான அந்த பீரியட்லேருந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டில் நவ் 21 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். எப்போவுமே எப்போ டைம் கிடைக்குது வி மீட் அப், ஆக்சிடென்ட்லி வி மீட் அப் அப்படின்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ நான் எப்போவுமே இப்படி தான் சுற்றிட்டுருந்தேன். பட் மிரட்டி ஒரு ஃப்ரெண்டாக மிரட்டி திட்டி கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் இவ தான். ஸோ எப்போவுமே இன்னைக்கு நேற்று கூட பிடிச்ச நைட்டு கையாமையாக கையாமனு திட்டு வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போனேன். ஸோ அந்த மாதிரி லைக் ஒரு ஃப்ரெண்டாக லைக் ஷில் ஆல்வேஸ் டேக் கேர். நானுன்ட்டு இல்லை, அவள் கூட பழகுறவங்க இவங்கக்கிட்ட பழகுறவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஷி ஹாஸ் அ ஸ்பெஷல், ஷில் டேக் அ ஸ்பெஷல் கேர். அது எப்போவுமே இருந்திருக்கு. ஆக்சுவலி நீங்கள் சௌந்தர்யா பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி தான். அதாவது அந்த ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறது அந்த மாதிரி நெகட்டிவாக இல்லை, நல்ல விஷயம் சொல்றது தானே. ஏன் அப்படி திட்டுறீங்க? கேளுடாரா, அத கேக்குறேன் மேம், சொல்லுங்க ஏன் திட்டுறீங்க, என்ன என்ன? அது வந்து அவர் வாயில சொன்னா இல்ல, ஹெல்த் கான்ஷியஸா இல்ல அப்படின்றதுக்கு அது மெயின் கான்செப்ட் அதான். பட் அந்த லைக் தூங்கிறதுக்கு 3 ஆயிடும், 3:00 ஆயிடும், மார்னிங் 5:30 கிந்தி வாக்கிங் போயிட்டு இருப்பேன், 2 hours தான் தூங்குவேன். ஏன் அப்படி அப்படி ஸ்ட்ரைன் பண்ணி பண்ண கூடாது ரிஷி? அப்போ ஹெல்த் உனக்கு கஷ்டமா இருக்கும், மறுநாள் வந்து பிரிஸ்கா இருக்க முடியாது வர்க் பண்ணும்போது, அதனால ஏன் பண்றன்ற அது அந்த திட்டு தான்மா. சௌந்தர்யா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம், பெர்ஃபெக்ஷன் எல்லாத்துலயுமே இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. அது ஆல்மோஸ்ட் ரூபா கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. சௌந்தர்யா கிட்ட இருந்து இது வேணவே வேணாம், இது சௌந்தர்யாவோட வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிறைய பிடிவாதம் ஸ்ட்ராங்கா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரூபா கிட்டயும் இருக்கு. அதான் சொன்னா, ஸோ இவ்வளோ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய ரோல்ஸ் எடுத்து பண்ணும்போது ஏதாவது பர்சனல் லைஃப்பில் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒன்று சீரியலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏதாவது வர மாதிரி ஏதாவது சீரியல் ரோல்ஸ் ஏதாவது இருந்ததா? அப்படி இல்லை, சில டைம்ஸ் சில கேரக்டர்ஸ் வந்து மனசுக்குள்ளே நிற்கும், நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் பண்ணிக்கலாம். பட் பாசிட்டிவ் விஷயங்கள் நிறையா நிறையா விஷயங்களில் பார்த்து நம்மளே வந்து மாற்றிக்கலாம், மாறி இருக்கிறோம், திருந்திருக்கலாம், திருந்திருக்கோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயமே என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்கு எப்படின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டர்ஸ் சொல்லும் போதே நம்ம அது உள் வாங்கி தானே நடிக்கிறோம், அப்போது நம்ம மனசில் எங்கேயோ அது இருக்கும். அப்போது நிறைய விஷயங்கள் அதை நம்ம பர்ஃபெக்ஷன் பண்ண ஆரம்பிப்போம் நம்மளோட ஒரிஜினல் லைஃப்பில் கூட.
பிரதிபலிக்கும் நிச்சயமா கண்டிப்பா இருக்கு ஒரு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு திங் இம்பாக்ட் இருக்கு பேசும்போது சொன்னீங்க 20 இயர்ஸ் பிளஸ் அண்ட் 24 மெகா சீரியல்ஸ்னா வந்து எத்தனையோ கேரக்டர்ஸ் நீங்க வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க எத்தனையோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கும் பட் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி மேம் சொன்ன மாதிரி ஒரு இம்பாக்டோ இல்லை ஒரு ஒரு லேர்னிங்கோ கேரி பண்ணி இல்லை நிஜமாவே நான் சில கேரக்டர்ஸ்க்காக நான் வீட்லேயே நிறைய மாறி இருக்கேன் பிகாஸ் அவ்வளோ பொறுப்பாக நான் இருந்தது இல்லை ஃபேமிலி கூட லைக் பணம் கொடுத்துட்டா போதும் அவ்வளோதான் அங்கே இருந்த மணி அவ்வளோதான் அவங்க பார்த்துப்பாங்க தேகோ தேக்காம் அவ்வளோதான்னு சில கேரக்டர்ஸ் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது யூ காட் டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம் யூ காட் டு டாக் வித் தெம் குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசணும் இன்றைக்கி என்ன நடந்தது ஸ்கூலில் காலேஜில் என்ன நடந்தது இதெல்லாம் கேட்கணும் இன்றைக்கி ஹவ் வாஸ் யுவர் டே அட்லீஸ்ட் யூ ஷுட் ஸ்பெண்ட் அபவுட் 20 minutes வித் தெம் அப்படின்றது ஒன்று கற்றுக்கிட்டேன் அது சில விஷயங்கள் சீரியல்ஸ்னால நிஜமாக சில விஷயங்கள் இருக்கும் நம்ம சீரியலில் ஒரு சீன் பண்ணியிருப்போம் ரொம்ப பாசிட்டிவான சீன் அது அப்படியே எங்கேயாவது போயிட்டு அங்கே போய் வீட்டில் போய் ஏதோ பண்ணுறப்போ அதே மாதிரி ஒரு மேனரிசம் த மாடுலேஷன் ஆஃப் டாக்கிங் டைலாக்ஸ் அதே எங்கள் அப்பா என் பொண்ணு சொல்லுவா டாடி 9 to 9 நீங்கள் ஒர்க் பண்ணுற நீ திருப்பி இங்கே வந்து செஞ்சு நடிக்காதீங்க அப்படின்னா என்ன குட்டி நடிக்கல சீரியல் டைலாகவே பேசுறீங்க டாடி யதார்த்தமாவே டைலாக் வர மாட்டேன் யதார்த்தமே பேச மாட்டேன் இல்ல எல்லா வீட்லயும் வரது இப்ப நான் சப்போஸ் கோமா எல்லா வீட்ல பேசினா கூட அப்பா அப்படியே டைலாகாவே இங்க பேசிடுறது அப்படிந்து எல்லா வீட்லயுமே சொல்றது அப்படியே உள்ள ஆழமா பதிஞ்சிருது பேசணும் டாடி டைலாக் டாடி ப்ளீஸ் டாடி ஸ்டாப் டாடி அப்படின்னா சரி ரைட் அப்படின்னா கோபங்கள் நான் பண்ணியிருக்கேன் அது வீட்டில் வரும் கோபங்கள் வரப்போ இங்கே இருக்க மேனரிசம் பாடி லாங்குவேஜ் அங்கே வரும் அப்படி திருப்புறது கிளாஸை தட்டி விடுறது அப்படி திரும்ப அப்படி போய் நின்றுட்டு அப்படி திரும்புறது இங்கே இருக்கிறது ஆமாம் ஸோ எதா ஒன்று பண்ணுவேன் போயிட்டு கதவு திறந்து டமார்னு அடிக்கிறது இங்கே பண்ண பாதிப்பு வீட்டில் சம்டைம்ஸ் வந்துருக்கு நான் யதார்த்தமாக ஒத்துப்பேன் இப்போ நீங்கள் பப்ளிக் போகும்போது வந்து நிறைய பேர் வந்து உங்களை பேசுவாங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்க என்ன க்வெஸ்சன்ஸ் ரிலேட்டட் டு சீரியல் கேட்குறாங்க என்கிட்ட என்னை பற்றி பேசுறதை விட சௌந்தர்யா பற்றி தான் பேசுவாங்க என்ன கேட்குறாங்க என்னமே கேட்பாங்க எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் இப்படி அமைதியாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயம் தான் வரும் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க சட்டிலாக ஆக்ட் பண்ணுறீங்க இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க எங்கள் வீட்லேயும் இருக்காங்க எங்கள் கணவன்லாம் இப்படி இல்லை இப்படியெல்லாம் இருக்கும் நிறைய பேர் சொல்லுங்கள் எங்கள் அப்பா இப்படி இல்லை குழந்தைங்க நிறைய பேர் சாரோட மைண்ட் வைஸ் லைக் என் வீட்டில் என் ஒய்ஃப் கேட்டாலே அப்படி தான் சொல்லுவாங்க அதோட பயங்கரமாக சொல்லுவான் என் ஒய்ஃப் அதி பயங்கரமாக சொல்லுவான் அவர் இவங்க இவங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயம்லாம் என் வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றது ஸோ அதனால மேம் பற்றின க்வெஷ்சன்ஸ் தான் உங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்குது மேம் உங்ககிட்ட இப்போ இந்த அடுத்து என்ன சீரியல் நடக்க போகுது இப்படி முடிச்சிட்டிங்களே சீரியல் பாரதி கண்ணம்மா முடிய போகுதா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் கேட்பாங்க நான் வீட்டில் இருப்போம் சப்போஸ் ஏதாவது அன்னைக்கு வீட்டில் இருக்கேன் கொஞ்சம் லேட்டாக கிளம்புறேன் ஏதாவது இருந்தால் யாராவது பக்கத்தில் இருந்து எடுத்து விட்டாங்கம்மா இன்னைக்கு குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க என்னாச்சு பாருங்க எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும்ல தயவுசு சொல்லுமா ப்ளீஸ் ராத்திரி வரைக்கும் நான் முடியல உன்னை பார்த்தல தயவுசு எனக்கா சொன்ன நல்லா சொல்ல முடியாது பாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன் நிறைய யாராவது கோயில் இந்த வாசல் இருந்தா நான் வண்டி ஏறவனு யாரா பார்த்தாலும் யாராவது ஒரு குப்பல்றேன்மா என்னம்மா இன்னைக்கு அப்படின்னு எல்லாம் கதை கேட்பாங்க அன்னைக்கு என்ன சீன் போயிட்டு இருக்கோம் அதை வச்சு கேட்பாங்க இது என்னாச்சுமா எனக்கு சொல்லுங்க மேம் அடுத்து என்ன நடக்க போகுது மணிக்கு விஜய் டிவியில யார் வந்து இந்த ஒயிட் லைஸ் அதிகமா சொல்றது எனக்கு அவ்வளவு போய் சொல்ல பிடிக்காது யார் வந்து ஸ்பிரிச்சுவல் நான் கொஞ்சம் ஒரு இஷ்யூ உண்டு லைக் I'm not religious. There's a lot of difference between religious and spirituality. Religious கிடையாது நான் ஸ்பிரிச்சுவலாக லைக் ஐ டூ லைக் ஐ பிலீவ் இன் சம் பவர் விச் இஸ் மோர் தென் அஸ் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக இருக்குது என்னை அப்படி தான் வளர்த்துருக்காங்க அதனால் அதுக்காக சாமி கும்பிட்டுட்டு பட்டையை போட்டுக்கிட்டு டெய்லி கோயிலில் போய் உருள் தண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் இல்லை கிடையாது எனக்கு அதிகமாக இருக்குது பட் ஐம் ஸ்பிரிச்சுவல் எஸ் லாஸ்ட் க்வெஸ்சன் யார் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஸ்பாட்டுக்கு லேட்டாக வர்றது
விஜய் டிவிலே வந்து ஒன் ஆஃப் தி ஐகானிக் சீரியல்ஸா வந்து பாரதி கண்ணம்மா வந்து மாறி இருக்கு. அண்ட் ஐ திங்க் அது ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ்னால தான் வந்து இவ்வளவு தூரம் அது வந்து ஷேப் அப் ஆகி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மெயின் காரணம் பிரவீன் சார். நீங்க எப்பவும் சொல்றது உண்மையா தான். என்னன்னா லைக் கிராஸ் 25 மெகாஸ் 24th மெகா இது வாவ் கேரியர்ல. ஸோ அப்படின் நான் எல்லா டேரக்டர்ஸும் நல்ல டேரக்டர் தான். இவர் எப்படின்னா பர்சனலைஸ் டேக் கேர் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நிறையா இருக்கும். ஃபுட்டாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், லுக்ஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பர்சனல் லைஃப்பில் இருக்கட்டும், அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் ஆஃப்டர் பேக்கப் அவ்வளோ எப்படி வரணும். ஸோ அது நம்ம ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி இல்லை சார் உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி நார்மல் ஓகே ஓகே அப்படின்ட்டு ரொம்ப கேட்டு அதுக்கு தான் அந்த மாதிரி வில் ஒர்க் அப்படின்றது இன்னைக்கு அந்த மாதிரி பார்த்தா பிரவீன் சார் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ செட்டில் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து நிறைய பேர் எப்பயுமே இருக்கிற செட்டில் இந்த வீடு அப்படின்னாலே வந்து நிறைய பேர் நீங்கள் சார் அருண் ரோஷினி எல்லாருமே எப்படி இருக்கும், என்ன என்ன மாதிரி கலாட்டாக்கள்லாம் நடக்கும்? பிரவீன் சார் தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும், நல்ல எமோஷன் சீனில் கூட ஒரு ஜாலியாக இருப்பார், ஜாலியாக தான் சொல்லிப்பார், ஒரு டென்ஷனே வச்சுக்க மாட்டார். என்ன சார் இவ்வளோ சீன்ஸ் மேடம் டென்ஷன் ஆகிட்டா நம்ம டென்ஷன் ஆகிடுவோம் மேடம், ஜாலி அப்படி சொல்லாதான் நம்மளுக்கு அப்படி ஈஸியாக போகும், நீங்களும் ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு போவீங்க இல்லைன்னா ஐயோ இவ்வளோ சீன்ஸ் இருக்கா இவ்வளோ இவ்வளோ எமோஷ்னலாக அப்படின்னு நானே முதல்ல ஆரம்பித்தேன்னா நீங்களும் அப்செட் ஆகிடுவீங்க, அப்புறமும் பெருசாக இருக்காது அப்படியே நம்ம ஜாலியாகவே போவோம் அப்படின்னு ஹெவி சீன்ஸ் எல்லாமே கூட சார் அப்படி தான் ஜாலியாக தான் ஹேண்டில் பண்ணுவார். அம்பி இப்போது அம்பானியாக போறோம். தாரா behind it short film contest ee varsham undo? behind it short film contest indha varsham kedaiyadhu. பட் அதுக்கு பதிலாக பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மூவி சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறாங்க. மூவி சேலஞ்சா? அப்படின்னா எடுக்கிற ஒரு ஒரு படமும் 65 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்கணுமா? 65 நிமிஷத்துக்கு மேலேயா? ஆமாண்டா, இது ஷார்ட் ஃபிலிம் இல்லைல்ல. சரி அப்படி எடுத்துட்டா எக்ஸைட்டிங்கான கேஷ் ப்ரைஸஸ் இருக்கு. Biryani on the Wood presents Biryani Fest in Chennai on August 15th at Mantra Halls, Nandanam. We in H. Naiduva, the family store, now open at Adyar.